திருப்பதி லட்டுனா மாஸ்டர் பீஸா? கண்டிப்பா இந்த சைஸ் தானே கொடுப்பாங்க. நல்ல முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் எப்படினா வேற மாதிரி இருக்குப்பா. அண்ணிய பார்த்தவனே அவ்வளோ ஒரு சந்தோஷம்னா பெருமாளுக்கு வணக்கம். பயபக்தியோட இருக்க அதாவது என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, பெருமாளுக்கு வந்து நம்ம திருப்பதிக்கு போனா லட்டு தேவஸ்தானத்துல கொடுக்குறாங்க, உங்க வீட்டுக்கு போடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், லட்டு தயார் பண்றோம். தேவஸ்தானத்துல எப்படி தயார் பண்றாங்களோ அந்த மாதிரி அந்த மாடல்ல நம்ம இங்க தயார் பண்ண போறோம். அதை தயார் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாஸ்டர் தயார் பண்ண போறாரு. பாத்தீங்கன்னா தேவஸ்தானத்துல போயிட்டு அங்க செய்யற மாஸ்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கிறேன். ஒரிஜினல் திருப்பதி லட்டு மாதிரியே நல்லா அசத்திரம், மக்களுக்கு கொடுத்து அஸ்திரம். வரும்போது பத்து லட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல. திருப்பதி லட்டோட செய்முறைகள் அந்த மாதிரி இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலா பண்ணுவாரு. அது எப்படி செய்யறாருன்றத வாங்க பாக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பார்த்தா, சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி, திருப்பதி லட்டு, வாழைப்பழம், இன்னைக்கு எல்லாம் சிறப்பான முறையில் முட்டை எல்லாம் கொண்டு கொடுக்குறோம். சமைக்க போறோம். இன்னைக்கு ஸ்பெஷலா திருப்பதி லட்டு தான். இன்னைக்கு ஒரு 65-70 பேருக்கு பாண்டிய நகர்ல போயிட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு உணவு கொடுக்க போறோம். இந்த உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மலேசியாவில இருந்து குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு கட்டத கையாளன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் திருப்பதி லட்டு திருப்பதியிலே வாங்கி திருப்பதியிலே சாப்பிட்டுருக்கேன், வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப தமிழ்நாட்டிலே சாப்பிடுறோம் திருப்பதி லட்டு. நம்ம காரைக்குடியிலே சாப்பிடுறோம். முதல்ல பாலா, பால், சக்கரை, சக்கரை, பனங்கல் கண்டு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, திராட்சை, கடலமாவு, நெய். அதாவது வந்துனா இந்த திருப்பதி லட்டுக்கு வந்து ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் வந்து நெய்ண்ணா. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏலக்காய்ண்ணா. இது ரெண்டும் தானா அண்ணா லட்டுக்கு தேவையான சர்க்கரை பார்க்க காசு இல்லைண்ணா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ சர்க்கரை போடுறோண்ணா. என்ன அக்கறை, சக்கரை பாகு தண்ணி ஊத்திடலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துவோம்ண்ணா. 4 கிலோ சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 4 கிலோ சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தோம்ண்ணா. கோக கிட்ட 1 கிலோ சர்க்கரைக்கு 1 கிலோ சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்தோம்ண்ணா. கள்ளமாவு 2 கிலோ போறீங்க? ஆமா 2 கிலோ. எத்தனை லட்டு வரும்? 25 கிராம், 30 கிராம் புடிச்சோம்னா 200 வரும்ண்ணா. அதாவது நமக்கு வந்து ஒரு 50 கிராம் சைஸ்ல வேணும்னா ஒரு 140-150 வரும்ண்ணா. திருப்பதி லட்டு என்ன எவ்வளவு கிராம் இருக்கும்? 200-300 கிராம் வரும்ண்ணா. பால் ஊத்திக்கலாம்ண்ணா. ஓகே, பாலில் தான் நான் கரைக்கணும். அப்போதான் அந்த கலரு பிளஸ் டேஸ்ட் வரும்ண்ணா. திருப்பதி போகணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் போகன்றியா? என்ன தம்பி, ஆணுக்கு ஒரு முறை தான் யூஸ் ஆகும், பெண்ணுக்கு 2 வாட்டி யூஸ் ஆகும். அது என்ன ஒரு விடுகதை, அது என்ன சொல்லு. தென்னங்கீத்து. பெண்களுக்கு 2 வாட்டி யூஸ் ஆகும், ஆண்களுக்கு 1 வாட்டி யூஸ் ஆகும். அது என்னன்னா, நம்ம ஆண்கள் சாகும் போது மட்டும்தான் அந்த பச்சை ஓலை வைப்பாங்க. பெண்கள் மேய்ச்சிறானாக்கா பச்சை ஓலை கட்டி கொண்டு போய் குடிச்சில உட்கார வைப்பாங்க. அதே பெண்கள் சாகும் போது அந்த பச்சை ஓலையில படுக்க வச்சு சுடுகாடு ஊத்தின்னு போவாங்க. உங்க ஊர்ல எப்படி தாங்க? எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஐஸ் போட்டி தானா. ஆவு எப்படி கொஞ்சம் தட தடன இருக்கணுமா? தனியாக இல்லைண்ணா சார், நான் மாஸ்டர் நீ மாஸ்டர்ண்ணா. கட்டி இல்லாமல் கறிக்கணுமாண்ணா? ஆமாண்ணா, கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரிசணுண்ணா. கட்டி இல்லாமல், ஏன்னா கட்டி இருந்தால் வந்து பூந்தி வராதுண்ணா. அவ்வளோதாண்ணா, ரெடியா? ரெடி ஆயிடுச்சுண்ணா, ஸ்டார்ட் பண்ணிடலாண்ணா. இந்த கல்லமாவை வந்து பூந்தி ஆகிறோம். ஆமாம், பூந்தி ஆகிறோம். முதல்ல பூந்தி, அதுக்கப்புறம் லட்டு. என்ன பண்ற? ஜீரோ கண்டினியூ இருக்கா? இன்னும் திக்க ஆகணும். ஜீரோ கண்டியா? ஆமாண்ணா, இப்ப ஜீரோ, அடுத்து 1, அடுத்து 2, 3 போவாரு. அது ஜீரானா? ஆச்சாரி, அதான் 1. இன்னும் இது டைட் ஆகணும், அது வெறும் கண்டினியூ இருக்கணும். ஆ, லட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த ஜீரா காசுறதுதான். ஏன்னா இது கரெக்டான பதத்துல எடுக்கணும்.
கரெக்டான பதத்தில் உருண்டை பிடிக்கணும். அது ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக லட்டு வராதுன்னா மாதிரியே. ஆமாம், ஏன்னா உதுத்து உதுத்து போயிடும். கம்பி பதம் வரணும், ஜீரா கம்பி பதம். ஜீரா ரெடி ஆச்சு. பாப்பனு ஊற்றலாம் நூல் மாரி வரணும். இது மாதிரி வரணும் சொன்னது கேட்டானா? ஓ, நூல் மாதிரி வந்து அப்போ பதம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பண்ணாதானா லட்டு சிறப்பாக வரும். அடுத்து வந்து கடாய வச்சிடலண்ணா, பூந்தி அடிக்க. கடாய வச்சாச்சுண்ணா, பூந்தி அடிக்க போறீங்க? பூந்தி அடிக்க போறேண்ணா. அது நெய் ஊற்றி பூந்தி அடிக்க வேண்டியது தானே? வானல் சூடு ஏறிச்சு. இதில் வந்து மெயின் பாயிண்ட் முக்கியமானது நெய் தான். இப்போ நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நெய் எவ்வளோ வச்சாங்க ஊற்றணும்? நம்ம வந்து 3 லிட்டர் ஊற்றிருக்கோண்ணா. நம்மளது கடாய் கொஞ்சம் பெருசு, அதனால 3 லிட்டர் ஊற்றிருக்கோம். இப்போ லட்டுக்கு வந்து ஏலக்காயும் பழங்கள் கண்டு சேர்த்து இடிச்சுக்கிறோம். எறும்பு வருமா? செய்முறை என்ன காயல் பூந்தி வராதுண்ணா. கலரே நம்ம எதுவுமே சேகாத கலர் வந்துச்சு பாருங்கண்ணா. ஃபுட் கலர்னா அதுக்குன்னு சில கலர்லாம். ஆமாம், சில கலர்லாம் இருக்குது. நம்ம பாலில் கரைச்சதுனால அந்த ஃப்ளேவர் அந்த கலர் வந்துச்சுண்ணா. இதெல்லாம் பாகில் போடுறீங்க? ஆமாம், பாகில் போடுறேண்ணா. சக்கரையில் போட்டு ஒரு 3 நிமிஷம். இது எப்படி ஜமுக்கணுமா? ஆமாம், அப்படாதானே நல்லா ஊறும். கலக்குறீங்க அப்படியே? இன்னொரு டைம் ஊற்றிக்கலாண்ணா. நிறைய ஊற்றுறேன். ஜீரோ தண்ணியாட்டே தள்ளி. ஜீரா தண்ணீரா? கடைசி தான். ஆமாண்ணா, கடைசிண்ணா, கடைசி செட்டு. அண்ணா, உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒரே இனிப்பு ஐட்டம் தான் பண்ணுவீங்களா? இது இப்போ அதிர்ஷ்டம் பண்ணாங்க சார், லட்டு போடுறாரு. மாடு இப்ப கை தூக்கும் காலை தூக்கா? எல்லா வேலையும் முடிஞ்சு முந்திரி திராட்சை வறுத்துக்கிறோம். எவ்வளோ நான் போட்டிருக்கேன் முந்திரி? முந்திரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 350 கிராம்ண்ணா. 150 லட்டு வந்துடணும். லேசாக பிரௌனாக தான் எடுக்கணும்ண்ணா. ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காவா? திராட்சை போடுறோம். உலர் திராட்சை? ஆமாம். நெய்யில் எடுத்து. என்ன அளவுண்ணா? இது வந்து 300 கிராம்ண்ணா. ம், ஒன்று இருக்குங்க. இன்னும் முந்திரி பொறுப்பு போனாச்சு. திராட்சை வறுத்த உடனே அப்படியே நல்லா முட்டை முட்டையாக இந்த மாதிரி வரணும். எண்ணெயில் அவ்வளோ பெருசாக ஒப்பிச்சு பாருங்க. பழைய செய்து வந்து சரி, திரும்ப சரிசாயிடலாம். நெய்யில் வறுத்தா பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் பழைய வடி சின்னதாயிருவாருண்ணா. பூந்தி ரெடி ஆச்சு. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு போடுறோம். பூந்தி ரெடி ஆச்சா? பூந்தி. ஆமாம், ஏற்கனவே ஜீராவில் ஊறி வச்சிருந்தது. இதுக்கு மேலே தான் இன்னும் முக்கியமான வாசனை பொருட்கள் சேர்க்கணும். வெள்ளத்துக்கு கொட்டி போயிருக்கு. என்னன்னு தெரியலடா உனக்கு. அப்புறம் எப்படி கேட்டேன் நீ?
இப்போ வந்து லட்டு பூந்தி அடிச்சாச்சு, முந்தி திராச்சு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாண்ணா. பனங்கல் கண்டா ஏலக்காயும் இடிச்சு வச்சதை இப்போ போட்டு வரோம். நான் பனங்கற்கண்டு வந்து இப்போ கடைங்கள்லாம் போனோம்னு இல்லை 70 ரூபாயிலேருந்து கூட கிடைக்கும்ண்ணா. ஆனால் நல்ல ஒரிஜினல் நல்ல பனங்கற்கண்டு வாங்கணும்னா 350 ரூபாய்க்கு மேலே போனால் தானே நல்லாயிருக்கும். நம்ம வாங்கியிருக்கதே பார்த்தோம்னா கிட்டக்கிட்ட 400 ரூபாய் கிட்ட வரும். அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்ண்ணா. முந்தி திராட்சை போட்டுக்கலாம்ண்ணா. லட்டு குடிக்கணும் அப்படின்னு போது மிதமான சூட்டில் குடிக்கணும்னு நல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா? இது எப்படின்னா அதாவது பூந்தி தனியாக கொட்டி இது தண்ணி நம்ம வந்து ஜீரா தான் பதமாக எடுத்துட்டு இல்லையா, அதனால் அப்படிலாம் இல்லை, ஆறி போய் கூட குடிக்கலாம் ஒன்றாவது. அப்போ இந்த ஆறி போயிடுச்சுன்னா அந்த ஜீரா வந்து கட்டாது அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை, குடிக்கும் போது வந்து கொஞ்சம் பசைஞ்சு பிடிச்சா நல்லா உருண்டை வந்து நல்லா மேலே ஃபைனல் டச். நெய் ஊற்றிக்கலாம்ண்ணா, நெய்யில் தான் பிடிச்சோம், இருந்தாலும் வந்து நெய் மேலே ஊற்றிக்கலாம். நம்ம திருப்பதி லட்டு ஃப்ளேவர் பிடிக்கிறோம் இல்லையா, அதனால் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வாசனையே அம்சமாக வருதுண்ணா கலக்கும் போதே. ஸ்வீட் கடையெல்லாம் விற்கிறாங்க இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கும் இப்போ திருப்பதி லட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கும்ண்ணா. ஒன்று பார்த்தோம்னா அங்கே மட்டும்தான் அதிகமாக பனங்கற்கண்டில் வந்து லட்டு செய்வாங்கண்ணா. இன்னொரு வித்தியாசம் என்னென்னா கடையில் வந்து சின்னதாக இருக்கும், திருப்பதி லட்டுனாலே பெருசாக இருக்கும். இந்த வித்தியாசம்னா இப்போ கடைகள்லாம் பார்த்தோம்னா இப்போ அந்த கற்கண்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணி ஒரு சில கடையில் கிடைக்கும், ஒரு சில கடையில் அந்த கற்கண்டு கூட இருக்காது. நம்ம இந்த கேசரி பவுடரு இந்த மாதிரி கலருங்களை போட்டு இதே மாதிரி ஜீரா போட்டு அப்படியே பிடிச்சி சும்மா சிம்பிளாக கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ரேட்டு, நெய் ஸ்வீட்டுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி எல்லாம் வரும்ண்ணா. கொஞ்சம் நல்லா பசைஞ்சு பிடிச்சோம்னா தான் லட்டு நல்லா ஷைனிங்காக வரும். அதாவது உள்ளே இருக்க ஜீரா வந்து வெளியில் வரணும். ஆமாம், நல்லா பசையணும். திருப்பதி லட்டு மாஸ்டர் பீஸ் தானே கொடுப்பாங்க. நல்ல முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் எப்படிண்ணா? வேற மாதிரி இருக்குப்பா. இன்னும் புளியணுமா? இல்லை இல்லை, அவ்வளோ அவ்வளோதாங்கண்ணா. ஹாஃப் அன் ஹவர் ஆறணும்ண்ணா. ஆறிச்சுன்னா நல்லா செட் ஆயிரும்ண்ணா. என்ன சாங்க திருப்பதி லட்டு எங்கே போகுது? இந்த வயல் வயலில் கொள்ளையில் வேலை பார்த்துட்டு வரீங்களாக்கா? சரி, லட்டு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. சாப்பிட்டு சொல்கிறோம், சாப்பிடு வாங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு நல்லா இருக்குது, ருசியாவும் இருக்குது. சரிக்கா, சரி சாப்பிட்டு. நன்றி. நம்ம மாஸ்டர் வந்து இன்னைக்கு லட்டு பிடிச்சாரு, சிறப்பான முறையில் வந்துருச்சு. எல்லாரும் மக்களும் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுங்க குழிக்குள்ள 5000 பேர் இருக்கிறானுவா, கொடுத்து பாத்துறோம். சந்திரா, உங்களுக்காக லட்டு எடுத்து வந்துருக்குறேன். லட்டு உடம்பு லட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்? இருப்பா வாயிலே போடலாம். மண்ணு மாதிரி இருக்கா? மண்ணு பற்றி அப்படியே இருக்கும். சூப்பரா இருக்கா, நெய் போட்டு அருமையா செஞ்சிருவேன் லட்டு. அருமையா சூப்பரா இருக்கு. தம்பி எப்படி இருக்கு? திருப்பதி டேஸ்ட் மனம் அப்படியே கொண்டு வந்திருக்காரு நம்ம மாஸ்டர் திருவண்ணாமலை மாஸ்டர். திருவிழாவில் வச்சு திருப்பதி டேஸ்ட் கொண்டு வந்துட்டு. ஆமாம், ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல சொன்னார். ருசி வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்கும். எப்படி தம்பி இருக்கு? நல்லாக்கா, லட்டு மாதிரி இருக்கா? இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம மாஸ்டர் வந்து திருப்பதி லட்டு
அந்த லெவலுக்கு அட்டகாசமா கொண்டு வந்துட்டாரு, வேற லெவல்ல வந்துச்சு. லட்டு பறக்கு தட்டுக்கு லட்டு இல்ல, பள்ளத்துக்கு போறா. கம்மாயில ஆரம்பிச்சு கிளத்துக்குள்ள ஓடிடுவா, லட்டு மேல பறக்குதுன்னு நினைச்சேன் நானு. சூப்பரா சுவையா வந்துருச்சு பாத்துருப்பீங்க. இதே மாதிரி புதுசு புதுசா லொக்கேஷனோ இல்ல சமையலோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பாக்கணும்னா எங்க சேனல பாருங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கேகே புட்டன் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் நம்ம ஸ்பெஷல் கத்திரிக்கா கிரேவி ரெடி. நான் பிரியாணி தம் முடிஞ்சிச்சு, ஓபன் பண்றோம். எப்படி சூப்பராக பூ போல வந்துச்சா, எனக்கு சிறப்பான திருப்பதி லட்டு, தயிர் பச்சரி, அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் தொக்கு, சிறப்பான சிக்கன் பிரியாணி. இது இல்லாமல் வாழைப்பழம் கூட கொடுக்குறோம். இப்போ கொண்டு சூடாக சுட சுட கொண்டு போய் கொடுத்துட்றோம் மக்களுக்கு. மலேசியாவிலேருந்து ஒரு குடும்பத்துக்காரங்க வந்து உங்களுக்கு இன்றைக்கி கறி பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சரி, லட்டு, அவிச்ச முட்டை, வாழைப்பழம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி பிரதர் இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? கூச்சமா இருக்கு சாமியா சாப்பிட? சூப்பரா இருந்துச்சா? என்னண்ணா சோறு வண்டி? இந்த வண்டி பார்த்தாலும் அவங்களுக்கு சோறு வண்டி தானா? மலேசியாவில இருந்து ஒரு குடும்பத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்திருப்பீங்க திருப்பதி லட்டு சிறப்பான முறையில செஞ்சு இந்த ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். நல்ல சந்தோஷம் முறையில சாப்பிட்டு இருக்கிறாங்க. காரைக்குடி பாண்டி நகர்ல வந்து நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறோம். நல்லா ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான் இந்த இடத்துல. இந்த உதவி யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மலேசியாவில இருந்து குடும்பத்தார் பண்ணிருக்கிறாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கு கட்டுறது கையால் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையால் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.